ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மசாலா சப்பாத்திங்க. இதை வந்து ஆலு சப்பாத்தின்னு சொல்லலாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்துருக்கீங்க. உருளைக்கிழங்கை வந்து 1/4 கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக விட போகிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. இது வந்து 5 to 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேங்க. மசிச்சு விட்டாதாங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி பேஸ்ட் வந்து இப்போ ஒரு வடைச்சட்டியில் வந்து 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இதோட பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேங்க. ஆனியன் வந்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேங்க. உப்பு கொஞ்சம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கரம் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. மசாலா எல்லாமே நல்லா கொதி வரணுங்க பச்சை வாசல் போகிற வரைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையும் இதோட மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்க்கிறேங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை இதோட அப்ளை பண்ணிக்கிறேங்க. நம்ம சேஃப் நம்மளோட இஷ்டம் தாங்க. நான் கொலக்கட்டைக்கு எப்படி இது பண்ணுவோமோ அந்த சேஃபில் தாங்க நான் சப்பாத்தி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க இதோட. அதுக்கடுத்து சுடி தண்ணியில் தான் அங்கே மாவு பிசையணும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மாவு. ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த டிஷ்ஷு. இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்லலாங்க.
அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா சப்பாத்தி எடுத்து தோசை சட்டியில் நார்மலாக எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. ரெசிபி பார்த்திங்கன்னா டின்னருக்கு டிஃபனுக்கும் ரொம்ப சூட்டபிளாக இருக்குங்க. எந்த ஒரு சைட் டிஷ் தேவையே இல்லைங்க, அப்படியே சாப்பிடலாங்க. ஸோ சைடு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. வேகாது, அதுக்காக தாங்க சைடு வேக வைக்கிறது. ஸோ நம்ம மசாலா சப்பாத்தி இல்லை ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.